லியோ படத்தில் வனிதாவோட பையன், இதை நோட் பண்ணிங்களா? ட்ரெண்ட் ஆகிற ஓல்ட் ஃபோட்டோ. நேத்து ரொம்ப பெரிய எக்ஸ்பெக்டேஷனோட ஆக்டர் விஜய் நடிப்பில் உருவான லியோ படம் இன்டர்நேஷனல் லெவலில் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ அந்த படம் மூலமாக பல பிரபலங்கள் முக்கியமான கேரக்டர் நடிச்சிருக்காங்க. படம் கலவையான ரெஸ்பான்ஸ் வாங்கிட்டு வர நிலையில் ஃபர்ஸ்ட் டேலே வசூல் சாதனையை பண்ணிட்டு இருக்கு. இந்த நிலையில் ஆக்ட்ரஸ் வனிதாவோட பையனான ஸ்ரீஹரி படத்தில் இருக்கிற சீன்ஸ் பார்த்துட்ட ஃபோட்டோஸ் இப்போ இன்டர்நெட்டில் வைரலாகி பலருமே ஷாக் ஆகியிருக்கு. ஸோ அது என்ன அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். ஆக்டர் விஜய், த்ரிஷா, மிஷ்கின், கௌதம் மேனன், அர்ஜுன், சஞ்சய் தத், அனுராக் கஷ்யப், மடோனா, ஜனனி, பிரியா ஆனந்த், சாண்டி மாஸ்டர்னு பலருமே சேர்ந்து நடித்த லியோ படம் நேற்று பிரம்மாண்டமாக ரிலீஸ் ஆயிருக்கு. சோ இந்த படத்துக்காக பல மாசமா ரசிகர்கள் எக்ஸ்பெக்டேஷனோட வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. லாஸ்ட் மினிட்ல படம் ரிலீஸ் ஆகறதுல பல சர்ச்சையெல்லாம் இருந்துச்சு. ஆனாலும் அதையெல்லாம் மீறி வெற்றிகரமா படம் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. அதை தொடர்ந்து இப்ப பல தியேட்டர்ஸ்ல வசூல்ல சாதனை பண்ணிட்டு இருக்கு. இப்படி இருக்க நிலையில இந்த படம் பத்தின விமர்சனங்களை பலருமே சொல்லிட்டு இருக்காங்க. சோ இந்த படத்துல யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுல ஆக்ட்ரஸ் வனிதாவோட பையனான ஸ்ரீஹரி ஒரே ஒரு சீன்ல மட்டும் வந்திருக்காரு. ஏற்கனவே ஸ்ரீஹரி தன்னோட அம்மாவான வனிதாவை பிரிஞ்சு தன்னோட அப்பாவோட இருக்கிற நிலையில சினிமாவில் நடிக்கிறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காராமா. இந்த நிலையில லியோ படத்துல ஆக்டர் விஜய் ஸ்ரீஹரி குழந்தையா இருக்கிறப்போ அவர் மடியில வச்சு எடுத்த ஒரு போட்டோவை யூஸ் பண்ணிருக்காரு. அதான் இந்த படத்தோட கிளைமாக்ஸ் சீன்ல ஆக்டர் விஜய் ஆக்டர் அர்ஜுன் கிட்ட நான் லியோ இல்ல அப்படின்றத ப்ரூவ் பண்றதுக்காக போட்டோஸ் எல்லாம் காட்டுவார். அதுல தன்னோட பையனோட ஃபர்ஸ்ட் பர்த்டே போட்டோ அப்படின்னு ஒரு போட்டோவை காட்டுறார். அது ஸ்ரீஹரியோட விஜய் எடுத்த போட்டோ தான். இப்ப இந்த போட்டோஸ் ரிலீஸ் ஆகி வைரல் ஆயிட்டு இருக்கு. அதே நேரத்துல ஸ்ரீஹரி சில ஷார்ட் பிலிம்ஸ்லயும் நடிச்சிட்டு இருக்காரு. ஹீரோ ஆகிறதுக்கு தகுதியா இருக்கிறவருக்கு சீக்கிரமா வாய்ப்பெல்லாம் கிடைக்கணும் அப்படின்னு அவரோட ஃபேன்ஸ் எல்லாம் வாழ்த்துக்கள் சொல்லிட்டு இருக்காங்க. ஏற்கனவே ஆக்டர் கார்த்தி நடிப்புல ரிலீஸ் ஆன சகுனி அப்படின்ற படத்துல கார்த்தியோட சின்ன வயசு கேரக்டர் ஸ்ரீஹரி நடிச்சிருந்தார் அப்படிங்கறது நோட் பண்ண வேண்டிய விஷயம். இந்த நிலையில இப்ப இவரோட போட்டோ லியோ படத்துல வந்திருக்கிறது நோட் பண்ண வேண்டிய விஷயம். இமான் கிட்ட வாட்ஸ்அப் கால்ல கெஞ்சின சிவகார்த்திகேயன். தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியை ஒரு உலுக்கு உலுக்கிட்டு இருக்கிறது இமான் அண்ட் சிவகார்த்திகேயனோட முதல் விவகாரம் தான். என் வாழ்க்கையோட பெரிய துரோகி, இந்த ஜென்மத்தில் மட்டும் இல்லை அடுத்த ஜென்மத்திலையும் அவரோட இந்த துரோகத்தை மறக்கவே மாட்டேன் அப்படின்னு சிவகார்த்திகேயனை கிழிச்சு தோரணம் கட்டியிருக்காரு இமான். இது ரொம்ப பெரிய ஷாக்கு தமிழ் சினிமா உலகத்தில் மட்டும் இல்லை தமிழக மக்கள் மத்தியிலுமே உருவாக்கியிருக்கு. ஏன்னா சிவகார்த்திகேயன் அப்படின்றவர் ஒரு சாதாரண சினிமா ஹீரோ மட்டும் கிடையாது, அவர் ஒரு நம்பிக்கை தூள். இலக்கை நோக்கி வெறித்தனமாக உழைச்சா சாதாரண மனுஷனும் செலிபிரிட்டி ஆகலாம் அப்படின்றத ஒரு ப்ரூஃப் பண்ணவர் தான். ஆக்சுவலாக சிவகார்த்திகேயனை தமிழ்நாடே நம்ம வீட்டு பிள்ளை அப்படின்னு தான் கொண்டாடினாங்க. காரணம் தன்னோட ஜனரஞ்சகமான நடிப்புனால மாஸ் ஹிட்ஸ் கொடுத்து கோடியில் புரள்ற நிலையில கூட ஏதோ பக்கத்து வீட்டு பையன் மாதிரி சிவாவும் அவரோட ஃபேமிலியும் ஸோ சிம்பிளாக வலம் வரதையும் சினிமா தரமே இல்லாத அவரோட இயல்பையும் மக்கள் கொண்டாடுறாங்க. இந்த நிலையில தான் அவரோட டோட்டல் இமேஜையும் பஞ்சர் ஆக்கியிருக்கு இமானோட கம்ப்ளைண்ட். ஒரு யூடியூப் சேனலுக்கு பேட்டி சொன்ன இமான், நானும் சிவகார்த்திகேயனும் சேர்ந்து நிறைய ஹிட்ஸ் கொடுத்துருக்கோம், ஆனால் இனி அவர் கூட நான் சேர மாட்டேன், எங்களோட காம்போ இனி அடுத்து எப்போ எப்போன்னு கோழி வீட்டில் கேட்குறாங்க. ஆனால் இந்த ஜென்மத்தில் அது நடக்க வாய்ப்பே இல்லை, ஏன்னா அவர் எனக்கு துரோகம் பண்ணிட்டார். அவர் பண்ண துரோகத்தை லேட்டாக புரிஞ்சுக்கிட்டார். அவர் எப்பவுமே இனிப்பா தான் பேசுவார், என்கிட்டயும் அப்படிதான் பேசி பழகினார், ஆனா அதுல உண்மை இல்ல. அவர் படத்துக்கு ஹிட் ஆல்பம் கொடுத்தது மட்டும் இல்ல, என்னோட மியூசிக்ல தான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அவரை பாடினாரு, நான் தான் பாட வச்சேன். வருத்தப்படாத வாலிபர் சங்கத்தோட ஓப்பனிங் சாங் தான் அவருக்கு ஃபர்ஸ்ட் பாட்டு. நானும் அவரும் ஒரே ஃபேமிலி மாதிரி தான் இருந்தோம், குடும்பத்துக்குள்ளே வந்து போய் தான் இருந்தோம். ஆனால் அவர் எனக்கு துரோகம் பண்ணதை நானே ரியலைஸ் பண்ணிட்டேன், லேட்டாக தான் ரியலைஸ் பண்ணேன். எனக்கு ஏன் துரோகம் பண்ணேன்னு கேட்டேன். அவர் அதுக்கு பதில் சொன்னார், ஆனால் அது என்ன பதில்னு நான் வெளியில் சொல்ல மாட்டேன். காரணம், குழந்தைங்களோட ஃபியூச்சர் பாதி.